வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் ஸ்கொயர். இந்த வீடியோவை நாங்கள் ஏன் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா, இந்த வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே, எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு பீஸ்ட் வரப்போகிற டே. ஸோ உள்ளே போய் அதை என்ன பீஸ்ட்டுங்கிறத ரிவீல் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் அம்பத்தூரில் இருக்க மோரிஸ் கராஜஸ் எம்ஜி ஷோரூம் தாங்க. வாங்க நம்ம பீஸ்ட் யாருங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ் இவர் தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வரப்போகிற பீஸ்ட், ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர். நாங்கள் வந்து புதுசாக எம்ஜி அஸ்டார் கார் புக் பண்ணியிருந்தோம், அதை டெலிவரி எடுக்கிற வீடியோ தான் இது. வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னங்கிறத டீப்பாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எம்ஜியில் வந்து நிறைய வேரியண்ட் இருக்குங்க. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது எம்ஜி அஸ்டாரோட ஷார்ப் சிவிடி. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க கலர் கிளேசி ரெட். நீங்கள் இப்போ பார்க்குறது நம்ம எம்ஜி காரோட ஃப்ரண்ட் அவுட்லுக் தான். பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக, ஒரு ஸ்டைலிஷான, ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸ் காராக இருக்குது. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து எஸ்யூவி மாடல் பொறுத்த வரைக்கும் க்ரேட்டாவை தான் ஆப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்டர்லேயே நிறைய க்ரேட்டா காஸ் பார்த்துருப்பீங்க. பட் க்ரேட்டாவையும் எம்ஜி அஸ்டாரையும் கம்பேர் பண்ணுற போது எம்ஜி அஸ்டார் வந்து அதை விடவே சைஸ்லேயும் சரி, அது அவுட் லுக்கு, அந்த ஸ்டைலிஷ் லுக் எல்லாத்துலேயுமே வந்து எம்ஜி அஸ்டார் அதை விட பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஒன் ஆஃப் த குட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, சிடனையும் எஸ்யூவியும் கம்பேர் பண்ணும்போது எம்ஜியில் வந்து கீழே இருக்கிற அந்த பாட்டம் லெவல், அந்த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினா கூட அந்த பாட்டம் லெவல் வந்து ஹிட் ஆகாது. எவ்வளோ பேர் உள்ளே உட்காந்துருந்தாலும் கீழே வந்து இடிக்காமல் இருக்கும். மற்ற காரை விட இந்த காரோட லுக்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்டைலிஷான கிறிஸ்பர் லுக்கிங் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்லோட இந்த ஃப்ரண்ட் லுக்கை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக இதனோட ஷார்ப் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஒரு கழுகோட கண்ணு மாதிரியே வடிவமைச்சிருக்கிறாங்க. அது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான லுக் கொடுக்குது, ரொம்ப அமேசிங்காக இருக்குது பார்க்கவே. அதோட அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கீழே ரெண்டு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, க்யூட்டான ஒரு பிளாக் க்ரோம் அவுட்லுக்கோட. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம காரோட ஃப்ரண்ட் அவுட்லுக். இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீல் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சூப்பரான ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு வீல்ஸுமே வந்து டிஸ்க் பிரேக் வீல்ஸ் தான். ஸோ அந்த வீலுக்கு நடுவுலேயே வந்து ஒரு எம்ஜி சிம்பிள் வச்சுருக்காங்க, அதுவுமே ஒரு பூக்கு நடுவில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது. அடுத்து நம்ம காரில் இருக்கக்கூடிய அந்த சைட் மிரர்ஸ் தான் பார்க்குறீங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு க்ரோம் டிசைன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் தான் இருக்குது. அடுத்து நம்ம கார் டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஹேண்டில் வந்து நல்ல ஒரு ஸ்டீல் ஃபினிஷ் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஷார்ப்பான லுக் கொடுக்குது. இது நம்ம காரோட பேக் டயர்ஸ். அதுவுமே அந்த அலாய் வீல் லுக் வந்து நாலு டயர்லுமே வந்து ரன் ஆகும்போது ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம காரோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ஜி அஸ்டாருங்கிறது வந்து ஒரு ஸ்டீல் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. அந்த எம்ஜி போட்டிருக்க பார் வந்து அந்த டிக்கி ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம காரோட பேக் லைட்ஸ் பார்க்குறோம். பேக் லைட்ஸும் அதே மாதிரி கண்ணு மாதிரி ஒரு ஃபினிஷை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரோமில் வந்து கீழே இருக்க ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடியோட லுக்கும் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது, நல்ல ஒரு கிளாஸியான ஒரு ஸ்டாரிங் லுக்காக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க லுக் மாதிரியே பின்னாடி ரேர் லுக் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தாச்சு, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மேக்னிஃபிசன்ட் லுக்காக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சைடில் மேலே இருக்கிற அந்த ரெயில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவும் வந்து ரொம்ப பிளண்ட்டாக மேலே கொடுக்காமல் அதை வந்து எடுத்து காட்டுறதுக்காக அது மேலே அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுருக்காங்க, பார்க்க நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கூல் லுக் கொடுக்குது அது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் அவுட் லுக். ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம காரோட இன்டீரியர் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம காரோட இன்டீரியர் லுக் தான் பார்த்துட்ருக்கோம். உள்ளே இருக்க சீட்ஸும் சரி, உள்ளே இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்க்க ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. உள்ளே பார்க்கவே ரொம்ப ரிச்சாக ராயலாக இருக்குது பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரைவர் சீட் தான் பார்த்துட்ருக்கோம். டிரைவர் சீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சீட் அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்காக வந்து கீழே ஆல்வேஸ் ஒரு ரிம்மு தான் கொடுப்பாங்க, அந்த கம்பி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் அந்த சீட் மேலே போகுது, கீழே ப்ரெஸ் பண்ணால் கீழே இறங்குது. அதே மாதிரி பேக்கில் பெண்ட் ஆகிறதுக்கும் சரி, ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கும் சரி, அதுக்கு அடுத்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி அந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ
அடுத்து வந்து நம்ம அந்த ஸ்டீரிங் இதை பார்த்துட்ருக்கோம். ஸ்டீரிங்கில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சைடில். ஆல்மோஸ்ட் எல்லா டாப் மாடல் கார்ஸ்லேயும் வர்ற மாதிரி ரைட் சைடில் வந்து அந்த செட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட வால்யூம் கண்ட்ரோலர், அதாவது ஆடியோ, எல்லா விதமான அந்த கண்ட்ரோலிங் ஃபீச்சர்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ கியர் பாக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கியர் பாக்ஸில் வந்து நல்ல ஸ்டைலிஷான ஒரு கியர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 inches ஸ்க்ரீன் இருக்குது. அதில் வந்து ஆடியோ வீடியோ எல்லா கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் இப்போ கியர் பாக்ஸ் சைடில் வந்து அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீன் தான். பட் அது இருந்தாலும் ஆடட் ஆப்ஷனாக கீழே வந்து பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டில் வந்து ஹோம் பட்டன் இருக்குது, அப்புறம் வந்து ஆடியோ, ஏசி கண்ட்ரோலர், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ யா ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த எம்ஜியோட டோட்டல் அவுட்லுக்கோட வீடியோ தான் ப்ளே ஆகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே நல்ல மாசான ஒரு ஸ்பீடோ மீட்டர் காட்டுறாங்க. அடுத்து வந்து ஸ்டீரிங் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஆட்டோமேட்டிக் காரில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று வந்து ஆக்சலரேட்டர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் பிரேக் ஆப்ஷன். வந்து ஒரு முக்கியமான பர்சனை தான் இந்த காரில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம காரில் இருக்க குட்டி பையா, அதாவது ஏஐ இன்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கிற நம்மளோட பர்சனல் அசிஸ்டண்ட். இவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே பதில் சொல்லுவார் இவர்கிட்ட. ஆக்சுவலாக இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஸ்பீக்கர்ஸ் அலெக்ஸா சரி அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவரும். கிட்ட நீங்கள் நியூஸ் கேட்கலாம், வெதர் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், அதாவது நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் சன் ரூஃப் ஓப்பன் பண்ணுங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணும். மியூசிக் வந்து வால்யூம் குறைக்கணும், வால்யூம் கொடுக்கணும். ஸோ எம்ஜி அஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆடட் ஃபீச்சர்னால் இந்த ஏஐன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏசி கண்ட்ரோலர் தான். இது வந்து டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்க இந்த ஏசி கண்ட்ரோலர். இந்த ஏசி கண்ட்ரோலர் வந்து மற்ற காரில் இருக்கிறத விட அதனோட லுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருக்கக்கூடிய மிரர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே பட்டன் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டீரிங்க்கு லெஃப்ட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டாலான பர்சன்ஸ் ஓட்டுறதா இருந்தால் ஸ்டேரிங் மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரோ நடுவில் இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதில் வந்து நீங்கள் ஏதாவது தேவையான ஒரு கேஷோ ஏதாவது ஏதோ ஒரு பொருள் வந்து வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே பார்க்கக்கூடிய அந்த மிரர், இது வந்து பேக் சைட் வியூ பார்க்கறதுக்காக அந்த ஃப்ரண்ட்ல அந்த மிரர் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஃபீச்சர் இந்த காரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்க அந்த சன்ரூஃப் தான். இதுக்கு வந்து பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் பேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் கிளாஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த மானிட்டர் தான். இந்த மானிட்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா டாப் மாடல் கார்ஸ்லையும் இருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீனில் ஆடியோ ஆப்ஷன்ஸ், எஃப்எம் ரேடியோ எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஆடட் ஆப்ஷன் என்னென்னா இதில் வந்து 360 degree கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டிராஃபிக் சிக்னல் நிற்கிறீங்க, பின்னாடி என்ன வண்டி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற போது இந்த கேமரா மூலிமா வந்து நீங்கள் சுற்றி ரொம்ப வண்டி ரொம்ப க்ளோஸாக நிற்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டிரைவ் பண்ணுறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இதை வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து நம்ம மானிட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்க் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து 2 சார்ஜ் போர்ட்டல்ஸ், ஒரு சார்ஜ் போர்ட்டல், ஒரு யூஎஸ்பி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நேராக பார்த்தீங்கன்னா 3 buttons கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஹில் கண்ட்ரோல் ஆப்ஷன். அது வந்து நீங்கள் ஹில் சைட் போகும்போது அதை உங்களோட காரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனு. இந்த மோடை வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 360 degree கேமரா, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எப்பவும் போல் யூஸ்வலாக அந்த டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேஷ்போர்டும் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பார்க்க. உள்ளே வந்து நீங்கள் என்ன ஸ்டஃப் வேணால் உங்கள் டாக்குமெண்ட் எது வேணால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த காரோட ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் இன்டீரியர் லுக். ஸோ பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. 3 பேர் வந்து ரொம்ப தாராளமாக உட்காரலாம். சீட்டெல்லாம் வந்து நல்லா காலெல்லாம் நீட்டி நல்லா வசதியாக உட்காரக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பேக் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பேனரோமிக் சன்ரூஃப் லுக்கு. அதை ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹில் சைட் போகிறீங்க இல்லை ரொம்ப லாங் டிரைவ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்களாம் நின்றுட்டு போக ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த டிரைவை.
ஸோ அடுத்து வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்டோ கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸ் தான். விண்டோ, டோர் லாக், அன்லாக் பண்ணக்கூடிய பட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைட்லையுமே வந்து விண்டோ ஓப்பன் அண்ட் ஷர்ட்டுக்கான அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பேக் சைட் டிக்கி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டிக்கியை வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் அதை வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே பெரிய ஒரு ஸ்பேஸு. நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, நிறைய லக்கேஜஸ் வைக்கக்கூடிய நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ டிக்கியில் இருக்க அந்த ட்ரே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடியில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஆடட் டூல்ஸ் எல்லாமே, ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து ஸ்பேனர் எல்லாமே அது கூடயே சேர்ந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஸ், இதுதான் டிக்கியோட லுக். டிக்கியும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே நல்ல ஸ்பேஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த காரில் வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் ஆக்சசரிஸ் நாங்கள் என்னெல்லாம் சேர்த்துருக்கோங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லாம்புக்கு கீழே வந்து ஒரு ஸ்டீல் க்ரோம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே க்ரோமை வந்து ஃபாக் லேம்புக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வண்டி ஏதோ சைடில் எதுவும் டச் ஆகிடக்கூடாதுக்காக கார்னர் கார்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆக்சசரி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஹெட்லாம்புக்கும் ஃபாக் லேம்புக்கும் நடுவில். ஸோ இது வந்து அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரில் வந்து ஏஐ இன்சைடுங்கிற அந்த கேப்ஷன் வந்து நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் டோரில் மட்டும் இல்லை, நாலு டோர்ஸ்லேயும் வந்து இந்த ஹேண்டில் பார்க்கு வந்து அந்த ஸ்டீல் க்ரோம் கொடுத்துருக்காங்க. அது கை வச்சு ஓப்பன் பண்ணும்போது அந்த டோர் வந்து கீறாமல் இருக்கிறதுக்காக அந்த சேஃப்டிக்காக அந்த ஒரு ஸ்டீல் க்ரோம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹேண்டில், ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டோர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு பார்க்கிங்கில் விடுறீங்க, இப்போ டோர் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் ஸ்க்ராச் ஆகிடக்கூடாது, ஏதாவது ஒரு வாலில் பட்டுன்றதுக்காக சைடில் சும்மா ஒரு கார்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் இது வந்து நாலு சைடு டோர்ஸ்லேயும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் மிரரில் வந்து இப்போ க்ளோஸாக ஏதாவது ஒரு வண்டி வருது, ஒரு பைக்கோ ஒரு காரோ ஏதோ டச் பண்ணி அந்த மிரரை வந்து உரசிடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் க்ரோம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஸ்டீல் ஃபினிஷில் ஒரு ஸ்டைலிஷ் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பேக்லேயும் அதே ஆக்சசரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மேலே இருக்க ஹெட் லேம்ப்ஸ்க்கும் பேக்கில் இருக்க அந்த ரேர் லேம்ப்ஸ்க்கும் நடுவில் வந்து அதே மாதிரி கார்னர் கார்டு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் வந்து மேலேயும் கீழேயும் வந்து இந்த ஸ்டீல் க்ரோம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் ஸ்டைல் லுக் கொடுக்குது இந்த காருக்கு. ஸோ இந்த டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணும்போதும் சரி, க்ளோஸ் பண்ணும்போதும் சரி, கீழே வந்து ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கீழே வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் நல்ல ஒரு குட் லுக் கொடுக்கறதுக்காக மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து நாங்கள் பிளாக் கலரில் ஒரு க்ரோம் ஆடட் ஆக்சசரி போட்டிருக்கோம். அது வந்து அந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா ஆடட் ஆக்சசரி சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த டோர்ஸில் வந்து சைடில் இன்டர்நெட் இன்சைட், அதாவது உள்ளே இன்டர்நெட் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அது ஒரு ஆக்சசரி, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க நல்லா இருந்தது, அதனால் அதை நாங்கள் ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து டிக்கியில் பின்னாடி பார்த்தீங்க இல்லையா, கீழே வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி வச்சுருந்தோம் ஸ்க்ராச் ஆகாமல் இருக்க. அதே மாதிரி உள்ளே வந்து அதே மாதிரி நாலு சைடு டோர்ஸ்லையும் கீழே அந்த ஸ்டீல் பிளேட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம காரோட ஃப்ரண்ட் இன்ஜின் வியூ தான் இது. ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே வந்து ரொம்ப கச்சாமச்சான்னு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் பிளேஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ இன்டீப்பாக தெரியாது, அதனால் விட்டுடுவோம் அவ்வளோதான். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம காரோட எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியர் லுக். ஸோ எஸ், எம்ஜி ஆஸ்டாருங்கிறது வந்து ரொம்ப ஒரு லக்ஸுரியஸான ராயலான ஒரு காராக இருக்கும். நிச்சயமாக எஸ்யூவி ஆப்ட் பண்ணுறவங்க வந்து எம்ஜிக்கு போகலாம், அதுதான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த காரோட எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய நாங்கள் சொல்லலை, எங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. இதை வந்து ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குங்கிறத இன்னும் இன் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, பாய். We'll be right back.